லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ஒன் பிஹெச் கே ஸ்டார்ட் நைன்டீன் லேக்ஸ் டூ பிஹெச் கே ஸ்டார்ட் தேர்ட்டி லேக்ஸ் ஃபார் மோர் டீடைல்ஸ் வேட்டையின் ஆடியோ லான்ச் மிக சிறப்பாக மிகவும் மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொருத்தராக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேட்டையின் படத்தில் எப்படி இருந்துச்சு ரஜினிகாந்த் அவர்களோட நடிச்சது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த ஆடியோ லான்ச்ல எல்லாருமே ஓரளவுக்கு இது என்ன பேச போகிறார் எப்படி பேச போகிறாரு ஷார்ட்டாக பேசிடுவார் இந்த ஆடினன்ஸில் கொஞ்சம் லென்த்தாக பேசிடுவாரான்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் ஸோ அவர் தலைவர் அப்படின்னு வந்துட்டாலே வந்து எப்படி மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு படம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வேட்டையன்ல அவர் போட்டது சொல்லவா வேணும் மனசிலாயோ இப்போ வரைக்குமே அந்த ஹூக் ஸ்டெப்பு அவ்வளோ வைரலு அந்த ஹண்டர் வன்ட்டார் பீக்கு வேற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அவர் இது என்ன மாதிரி பேச போகிறாரு தலைவர்கிட்ட இருக்க அன்பை பேச போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அவர்கள் அப்படி பண்ணாமல் உண்மையாக ஒரு ஹார்ட் ஃபில்ட்டாக ஒரு விஷயம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் பேசியிருக்காரு ஸோ அவர் ஷேர் பண்ணது எனக்கு ஜெயிலரில் ஒரு மூமெண்ட்டு பார்த்தோன்னே படம் முடிச்ச அந்த ஒரு மூமெண்ட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறமே அதை மேக்கிங் வீடியோல அண்ட் இந்த ஃபைனல் அவுட் பார்த்து முடித்தோடனே ஒரு என்ன சொல்றது என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துச்சு ரொம்பவே நான் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு தண்ணி வரது அந்த கண்ணில் இருந்து என்ன அறியாமல் தண்ணி வந்த மொமெண்ட் அப்படின்னா இப்போ ஆடியான்ஸில் இந்த நோட அந்த ப்ரிவியூவை செகண்ட் டைம் போட்டிங்க அப்போ நீங்களாம் கொடுத்தீங்க பாருங்க ஒரு ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தண்ணி வருது ஸோ இதிலேயே தெரியுது வேட்டை எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத அவரு அவர் வாயிலாக இருந்து சொல்லிட்டார் அந்த மூமெண்ட்டை தென் அதுக்கப்புறம் அந்த எல்லாரோட அந்த பீக் ரஜினி மூமெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் பார்த்தா அவ்வளோ வெறியாயிருக்கும் அவர் அவரோட லைஃப்பில் இருக்கிற அந்த மூமெண்ட்டு சொன்னார் ஏன்னா நான் எப்போ டல்லாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம எல்லாருமே எப்போ டல்லாக இருந்தாலும் சரி அந்த அண்ணாமலையில அந்த பிரசிடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் ஒன்று இல்லையா கதை ஓப்பன் ஒன்னுட்டேன் டட்டான்னு சொல்லிட்டு தலைவர் வர வரல அந்த ஒரு சீனை பார்த்துட்டா போதும் நான் எனர்ஜி ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட த த ரஜினிசம் மூமெண்ட் இருக்கும் இல்லை அனிருத் அவர்களுக்கு அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் தென் இன்னொரு விஷயம் சொன்னார் என்ன நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறேன் ஓகே இது ரஜினிகாந்த் அவரோட படம் இந்த படத்துடைய டேரக்டர் வேட்டையின் படத்தினுடைய டேரக்டரான ஞானவேல் அவர்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நினைச்சேன் ஆனால் அவர் கதை சொன்ன விதம் இந்த கதை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆச்சு அண்ட் அடித்து சொல்கிறேன் இந்த வேட்டைன் படம் உண்மையாகவே தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படம் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெரியரில் மிக மிக முக்கியமான படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் அவர்கள் சும்மா இருந்த ஹைப்பை அப்படியே ஒரு நூறு ஏற்று விட்ருவாங்கன்னு சொல்லணும் இல்லையா ஒரு பத்து இருபது மடங்கு வந்து அந்த ஹைப்பை விட்டு போயிட்டாப்ல ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆஸ் விஷுவல் ஒரு ஒரு லைவ் பர்ஃபாமன்ஸோடு அது முடிச்சிருக்காரு அது ஆஸ் விஷுவல் அனீதோ அவர்களோட ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி அதை பண்ணிட்டாரு அண்ட் தலைவர் ரியாக்ஷன் அது பார்க்கும்போது எமோஷனாக இருந்து பிகாஸ் ஒரு ஒரு பையன் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல்டில் வந்து அனிருத் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு மீட்லேயுமே பண்ணிட்டு இருப்பாரு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பார்ல பேசுறது அதை இந்த மீட்லையும் பண்ணியிருக்காரு அண்ட் யுகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு பிகாஸ் அந்த மலேசியா வாசன் அவர்களோட வாய்ஸை ஏ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுக்கு நிறைய தேங்க்ஸ்லாம் பண்ணி எல்லாருக்கும் ஒவ்வொரு தேங்க்ஸை பண்ணிகிட்டு இருக்காரு தென் அவரோட ஸ்வீச் இப்படி இருக்கு ஓகே இந்த ஈவென்ட்டில் எல்லாரும் எதிர்பார்த்தமே பச்சன் வரவே இல்லையே சார் ரொம்ப மிஸ் பண்ணுறமே இந்த காம்போ அந்த ரஜினிகாந்த் அந்த அமிதாப் பச்சன் காம்போ வந்து அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது ஓகே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் சேர்ந்தாலே செம்ம வைபாக இருக்கும் அந்த இதுலலாம் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு அந்த டூ பாயிண்ட் ஓ அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டெலாம் நடந்திருக்கும் அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும் அது மாதிரி ஒன்று இருக்க போகுது ஆனால் வரலையே அப்படின்னு பார்த்தா வீடியோ மூலயமா தன்னோட விஷயம் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குல்ல அதை பற்றியும் ரொம்ப வியந்து சொன்னார் அண்ட் ஞானவேல் அவர்களை பற்றி அமிதாப் பச்சன் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு என்னன்னா அவரோட பேசும்போது தான் எனக்கு தெரியுது ஜேர்னலிசம் பற்றி அவர் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காரு எப்படிலாம் அவர் வந்து தன்னோட தன்னோட பார்வையை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சன் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு அண்டு ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் நச்சு மேட்ரு என்னதான் இருந்தாலும் என்னங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தானே அவர் எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருக்காரு அவரோட ஹியூமானிட்டி அவரோட சிம்பிளிசிட்டி அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் அவர்கள் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க தென் அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இன்னொரு மூமெண்ட் வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் பேசுவாங்க ஓகே பட் அந்த ஸ்டெப்பை ரீக்ரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்த டைமில் டைம்ல அவங்க மட்டும் ரீக்ரியேட் பண்ணல அபிராமி ரக்ஷன் தினேஷ் ஃபாஸ்ட்டு நம்ம ஏஜென்டீனா இருக்காங்க இல்லையா வசந்தி அவங்க மஞ்சு வாரியர் ரித்திகா துஷாரான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக அவங்க தான் நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி நின்று அந்த ம மனசில் பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையாகவே அந்த லைவாக அந்த கண்ணாடியை போட்டு மஞ்சுவாரியில் அப்படி அந்த 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 அதே கிரேஸோடு அப்படியே ஆடும்போது வேற லெவலில் இருக்குது அப்போ மஞ்ச சாரி இப்போ வந்து ஒரு எல்லோச்சுடிதாரில் ரொம்ப அழகாக இருக்காங்க ஆமாம்ல எங்கன்னா அந்த எல்லோ சுடிதார் அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த ஒரு ஸ்டெப்பை அந்த அதே கிரேஸோட சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க அண்ட் மஞ்சுவாரியர் அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஞானவேல் அவர்களோட கதை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மென்ஷன் பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களோட படம் இருக்குது ஓகே பட் இருந்தாலும் இந்த கதை அப்படிங்கிறத எல்லாருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க அவர்கள் மட்டும் இல்லை அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் ராணா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கதையை மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரிவ்யூவில் ஒன்று சொல்லியிருப்போம் இல்லையா ப்ரிவியூவில் ஒரு சில மேட்டர் இருக்குது மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க படத்தில் ஸ்ட்ராங்கான கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் மஞ்சுவாரியாளர்கள் சொல்லும் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க நான் நினைக்கவே இல்லை லைஃப் டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட பார்ப்பேன் அப்படின்னு கூட நினச்சி பார்க்கல ஆனால் கூட நடிச்சுட்டேன் கூட டான்ஸ் ஆடிட்டேன் கூட உட்காந்து அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணி பேசிட்டேன் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுவார்கள் அவங்களோட ஸ்பீச்சை வந்து கியூட்டாக அழகாக சொல்லி முடிச்சாங்க ஸோ எஸ் அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச் எதுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச்சுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன்